என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் மருத்துவம் பயின்ற ஒரு டாக்டர். இருப்பினும் நான் அரசியலிலே பணியாற்றியவன். நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழகத்திலே பணியாற்றியவன். எனது தந்தையை பற்றி சில பேருக்கு இங்கு தெரிஞ்சிருக்கும். அவரை வந்து ராமசாமி படையாச்சி என்று சொல்வார்கள். அவருடைய மகன்தான் நான். இந்த கம்போடியாவை பற்றி முதலிலே நான் சிலது குறிப்பிட விரும்புகிறேன். நான் சற்றேறக்குறைய 46 நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். என் சொந்த பணத்தில், அரசாங்க பணத்தில் அல்ல. ஆனால் இந்த கம்போடியாவை பற்றி ஏதோ பேரை பார்த்துருக்குமே தவிர இதனுடைய கண்ட்ரியை பற்றி தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா, இந்த வியட்நாம் போரை பார்த்து பார்த்து இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ட்ரபிள்சம் ஏரியான்னு சொல்லிட்டு யாருமே இங்கே வர்றதில்லை. ஆனால் எனது நண்பர் வந்து திரு சிராஜ் பாய் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பே இங்கே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாதமாக என்னை அழைத்து கொண்டிருந்தார். நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று நான் கூட சொன்னேன். அந்த ஊரில் என்ன இருக்குது, எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு. இல்லைங்க, இங்கே நிறைய தொழில்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். அதையும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் இந்த தமிழ் மகாநாடு சொன்னோடனே இதை வச்சு என்னை கூட்டாரு. சரி, தமிழ் நமக்கு முக்கியம் தானே, தமிழ் நம்ம வேண்டிங்க தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லி வந்தேன். இங்கே வரும்போது தான் நான் பார்த்தேன், நான் தலைநகரில் இறங்கி இங்கே வருவதுக்கு அடுத்த விமானத்திலே வருவதற்கு ஏற்பாடு செய்தார். தேவையில்லை, நான் இந்த ஊரை பார்க்க வேண்டும், காரிலே போவோம் என்று அங்கிருந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தோம். வரும்போது தான் நான் பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு அயல்நாட்டில் பயணம் செய்த அனுபவமே இல்லை. இது ஏதோ நம்ம தஞ்சாவூர் கடலூர் பக்கம் போகிற மாதிரி அந்த ரோடு இரு பக்கம் இருக்க மக்களையெல்லாம் பார்த்து உண்மையிலே நான் வந்து பட்டேன். பிறகு உள்ளபடியே இங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று தான் சென்று காட்டினார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நம்ம ஊர்லேருந்து வந்து மலேசியா சிங்கப்பூர் அங்கே போய் எல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த நம்முடைய மன்னர்கள் எப்படி இங்கே வந்து கடந்து வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப உள்ளே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இங்கே இருக்க கோயிலெலாம் பார்த்த உடனே எனக்கு இப்போ என் மனசுக்குள்ளே இப்போ என்ன தோன்று தெரியுங்களா? எப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரோம் இருக்குது, எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து மெக்கா இருக்குது, அதுபோல் தமிழர்கள் உள்ள இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அனைவருக்கும் இந்த கம்போடியா ஒரு சிறந்த வழிபாட்டு தலமாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட. இப்பொழுது இந்த எனக்கு தரப்பட்ட தலைப்பை நீங்கள் பார்த்தீர்களேயானால், தமிழகத்தில் மருத்துவம் சுற்றுலா, இது எனக்கு சற்று புரியவில்லை. மருத்துவம் செய்வர்களுக்கும் சுற்றுலாவுக்கும் என்ன சம்பந்தம், எதை வைத்து இதை எனக்கு தந்தார்கள் என்று சிறிது நான் குழம்பி போய் தான் இருந்தேன். பிறகுதான் புரிந்தது, தமிழகத்தில்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிக சிறந்த மருத்துவ வசதி பண்ணி தந்திருக்கிறார்கள். அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே தான் நல்லா நடக்குது. ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே வெளிநாடு சென்று வைத்தியம் பார்க்குற காலம் போய், வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் இங்கே பணம் செலவு பண்ணி வந்து, நம்ம இந்தியர்கள் இல்லை வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து வைத்தியம் பார்க்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு போய் பார்த்தீர்களேயானால், நம்ம அப்பல்லோ மருத்துவமனை, இந்த ராமச்சந்திரா மருத்துவமனை, இந்த மியாட் ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து எல்லாமே வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம் வருகிறார்கள். இது வந்து ஏதோ இங்கே அவங்க டாலரில் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சீப்பாக இருக்கின்றதுக்காக வரல. அவங்க இங்கே மிகச்சிறந்த ஒரு வைத்தியத்தை நாம் அவர்களுக்கு அளிக்கிறோம், அதன் காரணமாக இங்கு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்களோடு கூட வரும் உறவினர்கள் எல்லாம் தங்கி இருக்கின்ற காலத்தில் அவர்கள் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் போய் சுற்றுலா போய் பார்க்கிறார்கள். எந்த ஒரு நாடும் அங்கு வந்து ஏதாவது ஒரு சுற்றுலா மையம் இருந்தால்தான் அதை நம்பி வருவார்கள். ஆனால் இங்கு வைத்தியத்துக்காக வந்தவர்கள் இந்த கட்டாயமாக இந்த சுற்றுலா போய் பார்க்க வேண்டும் போல போய் பார்ப்பதனால் அதை பார்த்து விட்டு அவர்கள் போய் சொல்லி, இப்பொழுது பார்த்தீர்களேயானால் இந்த மருத்துவத்திற்காக வருவதனாலேயே நமது தமிழ்நாட்டில் சுற்றுலா வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அது கூட நான் அந்த குறிப்பை சிலரிடம் கேட்டேன். ஆம் சார், இப்பொழுது வந்து உண்மையிலேயே சுற்றுலா வந்து நம்முடைய இதில் இருக்குன்னா இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் மெயின், அதனால தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இந்த சப்சிடி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே பேசுகிறவர்களெல்லாம் இந்த தமிழ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனசில் இருந்தால் மட்டும் போதாது, இது செயலையும் காட்டணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மகாநாடெல்லாம் நீங்கள் வந்து நடத்தணும். இனிமேல் வருங்காலத்தில் நீங்களாம் நடத்துறதுக்கு முன்ன நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இந்த மாநாட்டிற்கு என்னையும் அழைத்து கௌரவப்படுத்த அனைத்து இந்த அமைப்பாளர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் எனது உளமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.